ஹனியா சிவா, வெல்கம் பேக் அவர் சேனல். நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, நேம் ஃப்ரேம் கலர் ஷீட் மாதிரி, நேம் ஃப்ரேம் கூட சொல்லிக்கலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, இது ஒரு அட்டை எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து ரொம்பவே வேஸ்ட், ஒரு அட்டை தான். இதுக்கு நான் எதுவும் செலவு பண்ணி வாங்கலை. வீட்டில் இருந்த மார்க்கர், ஒரு பேப்பர் ஷீட்டு மாதிரி ஒன்று, அப்புறம் வந்து ஒரு கலர் ஸ்கெட்சு, இது மட்டும்தான் தேவைப்படும். பட் இதில் வந்து கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் வந்து மாற்றிட்டேன், பட் அது எல்லாமே நம்ம வீட்லேயே தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டு வந்து நம்ம எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் நம்ம வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். அதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ரஷில் வந்து ஒரு வாட்டர் டேப் மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வந்து ஸ்கெட்சி, இப்போ ஸ்கெட்சின்னு இல்லை, உங்கள்கிட்ட கலர் பெயிண்ட் இருந்தாலும் ஓகே, ட்ராப்ஸாக விட்டுக்கலாம், இல்லைனா ஆயில் பெயிண்ட்டு சம்திங், உங்களுக்கு என்ன வேணுமோ. நானே வந்து இதை ட்ரை பண்ணேன், ரொம்ப டார்க்காக வரல. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், பெயிண்ட்டு வந்து கொஞ்சம் அதில் வந்து இது பண்ணிக்கிட்டேன். அது பண்ணும் போது ஃபஸ்ட் டைம் வந்து பண்ணேன், கொஞ்சம் பாருங்கள், லைட்டாக இருந்தது. ஏன்னா நான் அந்த வச்சுருந்த அட்டை வந்து குட்டே பிஸ்கெட் வாங்கினேன், அதுக்குள்ளே இருந்த அட்டை தான். அதுவும் ஒரு வேஸ்ட் பொருள் தான். இப்போ நம்ம ஏதாவது துணியெல்லாம் வாங்கணும்னா உள்ளே ஒரு அட்டை வச்சு கொடுப்பாங்க, கொஞ்சம் திக்காக இருக்கும், அதை வந்து தூக்கி போடாதீங்க. அதில் கூட நம்ம நிறைய டிஐஒய் செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு அட்டை தான் அது. அது கரெக்டாக வந்து ஒரு ஃப்ரேம் மாதிரியே அழகாக இருந்தது, கார்னர் எல்லாமே அத்தூக்கி போட மனசு வரல. ஸோ அதை வச்சு ஒரு நேம் இது செய்யலாமே சொல்லிட்டு தான் நான் ஃபஸ்ட்டு வந்து பண்ண கலர் வந்துச்சு, பட் ரொம்ப லைட்டாக இருந்தது. ஸ்கெட்சு நான் நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பேன் போல், ஸோ கலர் வந்து கொஞ்சம் ரொம்ப லைட்டாக தான் இருந்துச்சு. ஆயில் பெயிண்டிங் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் பெயிண்டிங்கில் வந்து மார்க்கர் ஸ்கெட்சு அந்த மாதிரி நான் ஃபைனலாக பார்த்தேன், இது ரொம்ப லைட்டாக இருக்கே அப்படி சொல்லிட்டு நான் ஸ்கெட்ச் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கான இந்த வீடியோ வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு இதே மாதிரி எதாவது வேறு டிஐஒய் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா வேறு அப்லோட் பண்ணுவேன். நான் வந்து ரொம்ப நேரம் போட்டேன், அது வரவே இல்லை. அதனால தான் நான் சரி ஓகே ரெட் எல்லோ வந்து மேஷ் பண்ணி பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு மேஷ் பண்ணேன். கொஞ்சம் வந்து டார்க் கலர் ஆகிடுச்சு. நான் வந்து பர்பிள் கலர் அதில் இல்லை, அந்த கலர் இதில். ஸோ ஓகே, ஏன்னா ஸ்கெட்சில் ரப் பண்ணதே ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, வரல சொல்லிட்டு நான் இதை ஏன் காட்டணும் சொல்லிட்டு தான் கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி பேப்பரில் வந்து கலர் பண்ணியிருக்கோம்ல, அது ஒன்றும் இல்லை, இந்த அட்டையில் அப்படியே எடுத்து மேலே வந்து அப்படியே வச்சு கொஞ்சம் டேப் பண்ணணும். ரொம்ப டேப் பண்ணிட்டால் ஒழுகும், இந்த மாதிரி ஒழுகக்கூடாது ஓகேவா. இந்த வந்து ஒழுகில் சில பேர் ரொம்ப கலர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அந்த அட்டையில் வைக்கும்போது ஒழுகிடும். இந்த மாதிரி சும்மா டேப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த பேப்பரை எடுத்துடணும். இந்த பபுள்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் தேய்ச்சி விடலாம், இல்லை வேணானாலும் அப்படியே இருக்கட்டும், அது கூட கொஞ்சம் பார்க்க நல்லதாக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து ஓரத்தில் வந்து எதுவுமே உங்களுக்கு வந்து நான் அந்த ஃப்ரேமை வந்து கவர் பண்ணலை. நீங்கள் வந்து அப்படியே யூஸ் பண்ணாலும் ஓகே தான், இல்லைனா பிளாக் கலர் டேப் இருக்குல்ல, அது வந்து சைடில் வந்து ஒரு ஃப்ரேம் மாதிரி கொடுத்துட்டு ஒரு நூல் மாதிரி போட்டு மாட்டி வச்சுக்கலாம், இல்லைனா உங்களோட டேப்பில் வச்சுக்கலாம். இதில் வந்து எதுனாலும் எழுதிக்கலாம் மேலே. நான் பிடிஎஸ் மெம்பர்ஸோட நேமெல்லாம் வந்து எழுதினேன். நான் வந்து மார்க்கர் யூஸ் பண்ணேன், பட் வந்து மார்க்கர் வந்து பெருசாக ஒன்றும் அதில் அஃபெக்டே ஆகலை. எழுதி எழுதி பார்க்குறேன், எழுதவே முடியல மார்க்கர். ஏன்னா நான் பெயிண்ட் யூஸ் பண்ணனால மேபி அதில் வந்து அதை எழுத முடியல நினைக்கிறேன். ஸ்கெட்ச் வச்சு யூஸ் பண்ணியிருந்தால் மேபி எழுதியிருக்கலாம். இப்போ நீங்கள் மார்க்கர் வச்சு எழுதலாம், இல்லைன்னா நீங்கள் கலர் பண்ணிப்பீங்க அப்படின்னா கலர் பண்ணிக்கலாம். நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, ஐலைனர் ஸ்டிக்குன்னு ஒன்று இருக்கும் பென்னில், நான் கடைசியில் வந்து அதுதான் யூஸ் ஆச்சு, நல்லா தான் இருந்துச்சு. அது அப்படியே வந்து அந்த பெயிண்ட் பென்னுன்னு ஒன்று இருக்கும், அது வந்து நீங்கள் அமேசானில் கூட இருக்கு வாங்கிக்கலாம், இல்லை எங்ககிட்டயே இந்த மாதிரி இருக்குன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா மார்க்கர் வந்து கொஞ்சம் அந்த சிடி மார்க்கர் பெருசாக இருக்கும் பார்த்தீங்களா, அது யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இது நான் நார்மல் இதுதான் யூஸ் பண்ணனால மேபி அதை எழுதலன்னு நினைக்கிறேன். இது வந்து ஐலைனர் பென்சில் பென்னுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கு விற்பாங்க, 99 ரூபான்னு நான் வாங்கினேன். இது வாங்கி தான் யூஸ் பண்ணணும் இல்லை. இதுக்கு நீங்கள் அந்த பெயிண்ட்டு பெண்ணுனே அமேசானில் சர்ச் பண்ணி பாருங்கள், அது கூட நல்லா தான் இருக்கும். கடைசியில் பார்த்தா இது வந்து ஒரு பக்கம் திக்காகவும் அப்படி அச்சஸ்லாம் அந்த பெண் மாதிரியவே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆனால் பட் என்னென்னா பிளாக் கலரில் தான் இருந்துச்சு. ஓகே பரவாயில்ல, கடைசி அப்படியே முடிச்சிட்டோன்ற மாதிரி இருந்தது. உங்களுக்கு பண்ணிக்கோங்க, இவ்வளோ நேரம் இவ்வளோ நேரம்